சென்னையில் எலிக்கு வைக்கப்பட்ட மருந்து யமனாகி இரண்டு குழந்தைகளின் உயிரை பறித்ததாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எலி மருந்து வைத்த வீட்டில் அறையின் கதவுகளை மூடிவிட்டு ஏசி போட்டு தூங்கியதால் விபரீதம் நிகழ்ந்ததா? சென்னையை அடுத்த குன்றத்தூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் 34 வயது கிரிதரன், தனியார் வங்கி மேலாளர். இவரது வீட்டில் எலி தொல்லை இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் நேற்று எலிக்கு வைக்கப்படும் மாத்திரைகளை வீட்டை சுற்றி வைத்துள்ளார். மேலும் வீட்டின் அறையிலும் வைத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் கிரிதரன், 31 வயது மனைவி பவித்ரா, 6 வயது மகள் வைஷ்ணவி மற்றும் 1 வயது மகன் சாய் சுதர்சனுடன் அருகே உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளார். இரவு மனைவி குழந்தைகளுடன் அறையில் படுத்து உறங்கியுள்ளார். ஏசி அறை என்பதால் கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. திடீரென அறையில் படுத்திருந்த அனைவருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. பிள்ளைகள் இருவரும் மயங்கிய நிலையில் பெற்றோர் இருவரும் வெளியில் வந்து சத்தம் போட்டுள்ளனர். அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து பிள்ளைகள் மற்றும் கிரிதரன் அவரது மனைவியை குன்றத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சிகிச்சை அளித்த போது சிகிச்சை பலனின்றி சிறுவன் சிறுமி இருவரும் உயிரிழந்தனர். இதையடுத்து கிரிதரன் மற்றும் பவித்ரா ஆகியோர் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். தகவலறிந்து சென்ற குன்றத்தூர் போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அக்கம்பக்கம் விசாரித்த போது கிரிதரன் நேற்று வீட்டில் எலி மற்றும் பூச்சிக்கு மருந்தடிக்கும் நபர்களை அழைத்து வந்து மருந்தடிக்க போவதாக நண்பரிடம் கூறி வந்துள்ளார். இதனிடையே வீட்டில் மருந்து அடித்த தினகரன் என்ற ஊழியரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட தனியார் மருந்து நிறுவனத்தைச் சேர்ந்த நிர்வாகி, ஊழியர் உள்ளிட்ட 3 பேர் மீது குன்றத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சம்பவ இடத்தில் தடயவியல் துறை நிபுணர்களுடன் ஆய்வு மேற்கொண்டனர். எலி உள்ளிட்ட பூச்சிகளுக்காக வீடுகளில் மருந்துகள் பயன்படுத்தும் போது வீட்டின் ஜன்னல்களை முழுமையாக திறந்து வைத்திருப்பதும், குறைந்தது 1 நாளுக்கு மேலாவது அந்த வீட்டில் வசிக்காமல் இருப்பதும் அவசியம் என்கின்றனர் மருத்துவர்கள். மேலும் இதுபோல் எலி, கரையான் பூச்சிகளுக்கு மருந்து அடிக்கப்பட்ட வீடுகளில் ஏசியை போட்டு கதவை மூடிவிட்டு உறங்குவதும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்கின்றனர் மருத்துவர்கள். இந்த பொருளை பின்னாடி திருப்பி பார்த்தாலே நமக்கு தெரியும், இந்த காக்ரோச்க்கு யூஸ் பண்ணுற அந்த பென்சில் மாதிரி இருக்கும், இந்த ஆன்டி ரோஜ் ஜெல்லுன்னு இருக்கும், இதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கணும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெட் ட்ரையாங்கிள் இல்லை ரெட் எல்லோ ட்ரையாங்கிள் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தேர் வெரி டேஞ்சரஸ். ஸோ தே ஹாவ் டு பி ஹேண்டில்டு. ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அட்மோஸ்ட் கேரோட, ஏன்னா அது நம்மளையும் பாதிக்க வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதில் வந்து இந்த பாய்சன்ஸ்லவே நம்ம வந்து வைக்கிறது டாப் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் இஸ் ரேட் பாய்சன். ஸோ அதோட விளைவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அது வந்து தாக்குது கூட, அது ரிக்கவரி இஸ் ஆல்சோ வெரி புவர். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த பாய்சன், ரேட் பாய்சன், ஒன் டைப் ஆஃப் ரேட் பாய்சன் வில் டைரக்ட்லி அஃபெக்ட் த ஹார்ட். ஸோ ஹார்ட் இதயத்தை வந்து உடனே தாக்கிடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த பல்மனரி எடீமா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மூச்சு திணறல் வந்து அப்புறம் ஹார்ட் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாமல் பிபி எல்லாம் கம்மியாகி உள்ள ப்ளீடிங் ஆக ரிஸ்க் எல்லாம் இருக்கும். எலி மருந்துதான் இருவரின் உயிரை பறித்ததா அல்லது வேறு ஏதும் காரணம் உள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எலியை கட்டுப்படுத்த வீட்டில் வைத்த எலி மருந்து இரண்டு குழந்தைகளின் உயிரை பறித்த சம்பவம் சென்னையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.